இளைய புரட்சி தலைவியாகிய ஜே தீபா என்ற குட்டியம்மாவுக்கு இன்னமா ஆச்சு உங்களுக்கு. நீங்க யாருமா எங்களுக்கு? திடீர்னு அப்பலோ வாசல் முன்னால புத்தாட்டம் முளைச்சிங்க, உள்ள விடலன்னு சொல்லி மன்னார் குடிய முறைச்சிங்க, பின்னால அறிவிப்பேன் பின்னால அறிவிப்பேன்னு வாயால வகையா வட சுட்டீங்க, பின்னால திரும்பி பார்த்து சுளுக்கு வந்ததுதான் மிச்சம். பாவம் நாங்கெல்லாம் அப்பல்லோ வாசல்ல கூட்டமே இல்லாம தனிமரமா நின்னீங்க, அதுக்காக இப்போ ஏன் ஆளே இல்லாத கடையில நீங்க மட்டும் டீ ஆத்துறீங்க? இன்னமா ஆச்சு உங்களுக்கு. நீங்க யாருமா எங்களுக்கு. போர் அடிச்ச ஒரு ஞாயிற்றுக்கிழமை தீநகர்ல இருக்க உங்க வீட்டை கிராஸ் பண்ணப்ப அப்படியே ஷாக் ஆயிட்ட. உங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற தொண்டர்கள் எல்லாம் ஜாம்பிகள் மாதிரி வினோதமா தெரியறாங்க. இது எனக்கு மட்டும்தானா? நீங்க அரசியலுக்கு வாங்க, வந்து காணாம போங்க, அது இல்லமா பிரச்சனை. ஆனா ராஜஸ்தான்ல இருந்து வந்த பஜன்லால் சேட்டு வீட்டு ஆன்டி மாதிரியே மீடியா கிட்ட ஒரு வாய்ஸ் மாடுலேஷன்ல பேசுறீங்களே, அது ரொம்ப பயங்கரமா. எங்க உழைப்பும் நற்பணிகளும் தமிழக மக்களுக்காக மட்டுமே இருக்கும் மைக் பிடிச்சு பால்கனில நின்னுகிட்ட சொல்றீங்களே, அட்லீஸ்ட் பால்கனில இருந்து கையாட்டுறத மட்டுமாச்சு நிறுத்துங்கம்மா. என்ன கேள்வி கேட்டாலும் விரைவில் அறிவிப்பேன், அடுத்த வியாழக்கிழமை 6 மணிக்கு அறிவிப்பேன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர்மா. போற போக்க பார்த்தா வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு மீடியா உங்ககிட்ட கேட்டா கூட அடுத்த வாரம் மாலை 6 மணிக்கு தான் அதிகாரப்பூர்வமா சொல்லுவேன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. ஆமா, காலையில 10 மணிக்கு முன்னாடி எல்லாம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? இது கூட ஒரு வகையில ரைட்டு தாமா. அறிவிக்கும் போது கொஞ்சமாச்சும் கூட்டத்தை காட்டுங்கம்மா. கூட்டத்தை ஈர்க்கிறதுனா ஜெயலலிதா மாதிரியே ஒரே நாள்ல கெட்டப்ப மாத்துறது இல்லம்மா. அத சின்னம்மா ஏற்கனவே செஞ்சு சூடுபட்டு இப்ப பரப்பன அக்ரஹாரத்துல உட்கார்ந்துருக்காங்க. பேட்டின்னு வந்துட்டா மொக்கையா பேசுறத தயவு செஞ்சு நிறுத்துங்கம்மா. இப்படிதாமா ஒரு நிருபர் உங்ககிட்ட ஓபிஎஸ் அணிக்கிட்ட முதல்வர் வேட்பாளரா உங்களை நிறுத்தணும்னு சொன்னீங்களாமேனு கேட்டாரு. நியாயமா? அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லிருக்கணும்? ஆமா இல்ல இல்லன்னு தானே. ஆனா நீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அத நீங்க தான் ஓபிஎஸ் கிட்ட கேக்கணும்னு இப்படி ஒரு பதில எங்கேயாவது கேட்டிருக்கீங்களாமா? இப்படிமா இப்படி அதிமுகவ ஒரு குடும்பத்தோட பிடியில இருந்து மீட்பேன்னு நீங்க சூளுறீங்க, சூளம் எடுத்து யாரையாச்சும் குத்துங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி மனசுக்குள்ள கொடையுதுமா, நீங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன உறவுமா? ஆனாலும் ஒரே ஒரு ஆறுதல், பேரவை கொடியில உங்க போட்டோவை போட்டுக்காம விட்டீங்க, இல்லன்னா டர்ராகி டரியல் ஆயிருப்போம். அப்புறம் அடிக்கடி என்ன அரசியல்ல இருந்து வெளியேத்த சதி நடக்குதுன்னு சொல்றீங்களேமா? எப்போ நீங்க அரசியலுக்கு வந்தீங்கம்மா? உங்க மூஞ்சிய முழுசா கூட நாங்க இன்னும் பாக்கலையே. அப்புறம் அந்த சதிக்காரர்கள் யாருன்னு பட்டுன்னு தேங்காய் உடச்ச மாதிரி ஏன் சொல்ல மாட்டீங்க? அட போங்கம்மா. அடிக்கடி சில ஊடகங்கள் ஜே தீபா ஆலோசனை பரபரப்பு பேட்டின்னு கிளப்பி விடுறாங்க. அவங்களால பரபரப்புக்கு உண்டான மரியாதையே போச்சுமா? எனக்கு டவுட் என்னன்னா, உங்க பேரவையில இப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? யார் கூட எல்லாம் ஆலோசனை செய்றீங்க? மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஓபிஎஸ் மீட் பண்ணீங்களே, இன்னும் அந்த மரியாதை அப்படியேதான் இருக்கா? இவ்வளவுதாமா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. முக்கியமா பேரவைக்கு பேரவைங்கமானா என்னத்தையோ ஏமா வச்சிங்க. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை, முதல் லெட்டர் மட்டும் படிச்சா மேட் பேரவைன்னு வருது. அப்புறம் உங்க வீட்டு பக்கம் நின்னு சுண்டல் வாங்கி தின்னப்ப எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை 146வது வட்டம்னு துண்டு பிரசுரம் பார்த்தேன். அவ்வளோ வட்டம் எல்லாம் உங்க பேரவையில இருக்கா இல்ல சும்மா டக்கால்டியா? நேத்து வரைக்கும் தீபான்னு போஸ்டரை பார்த்தோம், இப்ப திடீர்னு ஜே தீபான்னு போட்டு மாதவனையே கண்டுக்காம விட்டுட்டீங்களேமா. பாவம், அவருக்கே தெரியாம பொறுப்பாளர்களை நியமிச்சதுல அதிருப்தியில இருக்காராம். உங்க கணவரே அதிருப்தியில இருக்காருனா நாங்கெல்லாம் எவ்வளவு கோவமா இருப்போம்னு யோசிங்கம்மா. யோசிச்சு நல்ல முடிவா எடுங்கம்மா. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.